Hi friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே குயிக்கா ஈஸியா பண்ணிடலாம். இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் இருக்கு, பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நான் நெக்ஸ்ட் கிளிப்பிங்ல ஸ்கிரீன் லிங்க் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான். எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். மாங்காய் ஊறுகாயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய புது புது நிறைய என்ன சொல்கிறது ஆவக்காய் ஊறுகாய் போடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் காமிக்க போகிறேன். அது நம்ம மரத்துலேயே தான் பறித்து பண்ண போகிறேன், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்க போகிறேன். அப்புறம் வந்து கசு மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து வருஷ கணக்குக்கு வீணாகவே போகாது. அதை நம்ம வச்சுருக்க முறையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து வீணாகவே போகாது. உங்களுக்கு அதுவும் வந்து நான் ஒரு தடவை போட்டு காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வந்து ஆஃபீஸ் போகிறவங்க வீட்லேயே இருந்தால் கூட சீக்கிரம் மாங்காய் ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுற இப்போ காமிக்க போகிற ஊறுகாய் வந்து குறைஞ்சபட்சம் வெளியில் வச்சுருந்தா ஒரு 4-5 நாளைக்கு நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா கூட போகிறோம். மாங்காய் தொக்கு பண்ணினா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பொருளையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 2 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலோடு தான் நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபாக நறுக்கியிருக்கோம். தோலை எடுக்கலை, மாங்காயை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி தோலோடு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 மாங்காய் எடுத்திருக்கேன்னு பாருங்களேன். 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பெருங்காய பொடி போட்டுக்க போகிறோம். அப்புறம் கடுகு தேவை, உப்பு தேவை, அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி, கட்டை மிளகாய் பொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி தனி மிளகாய் பொடி. இது நமக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெந்தய பொடியும் பெருங்காய பொடியும் தான் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம். பெருங்காய பொடி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடும்போது சொல்லியிருக்கேன், வெந்தயத்தை வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் வாணலியில் வெறும் கடாயில் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊறுகாய் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொடி பண்ண முடியாது இல்லையா, மிக்சியில் பொடி ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது கெட்டு போகவே போகாது, சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் தாராளமான கடாய் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி அப்பெல்லாம் பொறிச்சிட்டு எண்ணெய் கடாய் தான், அதனால் நான் இது பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இதையே வச்சுட்டேன். இதுலேயே கொஞ்சம் அடியில் எண்ணெயும் இருக்குது, இருந்தாலும் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் மேலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டு காமிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தேவை, அடியில் ஆல்ரெடி 1.5 ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. நான் இப்போ இன்னும் கொஞ்சமும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதனால் அடியிலையும் ஒட்டாமல் சூப்பராக நல்லா வதங்கி வரும். அதனால் இப்படி இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கடாய் ஆல்ரெடி சூடு ஆகிடுது. இப்போ எண்ணெய் விட்டும் கூட கடாய் சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 2-3 தடவை போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு 3 தடவை போடுறேன். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, கடுகு வந்து நல்லா பொரியிறது. கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, சீக்கிரமாக தீஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருங்காய பொடியை கொஞ்சம் நல்ல தாராளமாக இப்படி இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இதுலேயே நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுடலாம், சாரி மஞ்சப்பொடியை போட்டுடலாம். இதுக்கப்புறம் இது மேலே மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, பெருங்காய பொடி போட்டுட்டோம், மஞ்சப்பொடி போட்டுட்டோம். இப்போ மாங்காயே போட போகிறோம். இப்போ நம்ம மாங்காயும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா மேலே மேலே அப்படியே எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம இப்போ போட போகிறோம்.
இப்போ பாருங்கள் பெருங்காய பொடி போட்டாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, இதுவே வந்து குட்டி டீஸ்பூன் தான். இப்போ நீங்கள் மஞ்சள் பொடி போட்டாலும் இந்த மாதிரி காய் மேலே எது போட்டாலும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இப்படி போடுங்க. நான் வந்து இப்போ வெந்தய பொடியே சேர்க்குறேன், கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். பாருங்கள் இது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான், இதில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, அவ்வளோதான் போட்டிருக்கோம். இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தேவைக்கேற்ப காரத்தை போட போகிறோம். காரம் வந்து உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2-2.5 போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம், கலருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். இப்போது இது மேலே அடுத்தது என்ன போட போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி உப்பையும் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாங்காய் புளிப்பாக தான் இருக்குது, ஒட்டு மாங்காய் தான், பட் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து 2 டீஸ்பூன், இந்த ஸ்பூனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். சர்க்கரை எதுக்கு ஊறுகாய்க்கு அப்படின்னு நினைப்பீங்க, மாங்காய் புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சர்க்கரை போட்டால் தான் இதில் ஒரு ஸ்வீட்டும் சேர்ந்து இருக்கும். உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது. கொஞ்சம் சர்க்கரை போட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்வீட்டாக அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது. நாங்கள் வந்து சமையலில் எல்லா சமையல்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாம்பாரில் ரசத்தில் இந்த மாதிரி ஒரு சில டிஷ்லலாம் வந்து கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ நான் எல்லோரும் மோஸ்ட்லி சேர்த்துக்கிறது தான். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, எங்களுக்கு சர்க்கரையெல்லாம் போட்டால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டுடுங்க. ஆனால் கண்டிப்பாக போட்டால் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும், நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, இந்த வதக்கிற மாங்காங்கிறதுனால நம்ம போடுறோம். இப்போது பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் இப்போ போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா சூப்பராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து மீடியமாக ட்ரையாக தான் இருக்கு. ஆமாம், இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மேலாக இதில் வந்து அடுத்தடுத்து நம்ம வதக்கும்போது தேவை அப்படின்னா, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வதக்கும்போது இதுக்கு மேலே நம்ம வந்து நல்லெண்ணெயை விட போகிறோம். ஏன் நல்லெண்ணெயை வந்து மேலாக விடணும் அப்படின்னா, நிறைய பேர் நல்லெண்ணெயிலேயே தாளிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நல்லெண்ணெயிலேயே தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் வந்து பொதுவாகவே நல்லெண்ணெய் அப்படின்னா அதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் அடுப்பில் சூடு பண்ணி தாளிச்சு கொட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கசப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணும், ஆனால் நல்லெண்ணெயோட வாசனையும் இருக்கணும் அப்படிங்கிறதால தான் நம்ம பச்சை நல்லெண்ணெயை அப்படியே மேலாக தான் விட போகிறோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சாரி முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் கடாயிலே இருந்தது. அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுட்டேன். இதை வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமாக சின்னதாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உப்பு போட்டிருக்கோம், இந்த சர்க்கரை போட்டிருக்கோம், இது எல்லாம் இந்த எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வெந்துடும். நல்லாவே தண்ணி தளிக்கவே கூடாது, தண்ணியே படக்கூடாது. இப்படியே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும், அதாவது வதங்கணும். இந்த சர்க்கரை போடுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்வீட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட் அந்த புளிப்பை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்வீட்டுக்காக சர்க்கரை தான் போடணும். ஏன் வெள்ளம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க, வெள்ளம் வேண்டாம். ஏன் வெள்ளம் வேண்டாம் அப்படின்னா, சர்க்கரை வந்து இந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த கடாயில் சூடாகி கரையும் போது அது வந்து கேரமலைஸ் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, சர்க்கரையே வந்து ஒரு நல்ல மினுமினு சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து சர்க்கரையை போடுங்க, வெள்ளம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சர்க்கரை போடும்போது அது கரைஞ்சி நல்ல கலரும் கொடுக்கும், சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்ல, இப்போவே உங்களுக்கு இந்த காரப்பொடி கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வேணும்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வெயில் நாள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால காரம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிஷ்லையுமே எல்லாருமே கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னமும் வந்து உடம்புல ஹீட் அதிகமாகிடும், நிறைய கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காரத்தை கூடிய மட்டும் குறைச்சியே எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். டோட்டலாக இது ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம்
ஒரே ஒரு மாங்காய் தான் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் ஆகிடும். நான் இன்னைக்கு வந்து 2 மாங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மைல்டாக தான், ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்கு ஆகும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆனால் நீங்கள் அப்பப்போ வதக்கி விடணும். அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் கருப்பாக அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம நல்ல கீழே இருந்து மேலாக கலராமல் கீழே இருந்து நல்ல, இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிங்க இல்லையா, நம்ம போஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அப்போ பாருங்கள் ஒரு மாதிரி ட்ரையாக வரட்டுன்னு இருந்தது. இப்போது அந்த உப்பு, அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து, அந்த சர்க்கரை, அப்புறம் வந்து பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி, வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கள். நல்லா இப்போவே ஒரு உருகி ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி கலர் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி இதை வந்து இப்படியே விடக்கூடாது, இன்னும் நல்லா இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் மேஷ் ஆகணும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா இதுலேயே வதங்கணும். இதை வந்து நீங்கள் மேலே ஒரு மூடி போட்டு கூட மூடிடலாம், இல்லை பக்கத்துலேயே இருந்து தான் ஒன்றாகாது. மூடி போட்டு வதக்கினோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும், அதுலேயே தானே வேர்த்து லைட்டாக சொட்டிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. மூடினா வேர்த்து தண்ணி தானே சொட்டும் அப்படின்னு நினைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் வேகணும், வதங்கணும். அது இல்லாமல் வந்து ஏதாவது மேலே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே சமைக்கும்போது மூடி வச்சு தான் நான் எப்போவுமே சமைப்பேன். அதனால் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்காக வதங்கணுங்கிறதுக்காக நம்ம தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வதக்கி விடுவோம். நான் மறுபடியும் இதை கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படி இருக்குது, இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே 2 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே இந்த சூட்லேயே வதங்கிடுது பாருங்கள். மூடி தான் போட்டு மூடி வச்சுருந்தேன். சூப்பராக பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய்க்கே இது இவ்வளோ சூப்பராக நல்லா வதங்கிடுது. எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது மேலாக பச்சையாக நல்லெண்ணெயை அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு தாராளமாக வேணும்னா நீங்கள் அப்படியே விடுங்க, நான் தோராயமாக தான் விடுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஒரு கண் திட்டம் தான் இதெல்லாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை மறுபடியும் இப்படி விட்டுட்டு வதக்கிக்கலாம். மேலாக நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணெயை விட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவே சூப்பராக, ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போவே பாதி வதங்கி வெந்துட்டு பாருங்கள். நல்லா சூடாக இதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சுட சுட இது நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இது சூடாகவும் தயிர் சாதம் ஜில்லுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயில் நாளைக்கு நிறைய வந்து நம்மளால் வந்து சமைக்கவே முடியாது. வந்து வெயில்ல அடிக்கடி ரொம்ப நாள் கிச்சன்ல நிக்கவே முடியல, எப்படா சீக்கிரம் பண்ணிட்டு வெளியில ஓட மாட்டேன். மழை வர வர மாதிரி இருக்கு. ஆனா எங்க ஊர்ல மழை வர்ற மாதிரி, மழை வர மாதிரி இடி வேற இடிக்கிறது. மழை வந்தா நான் உங்களுக்கு அதிகம் காமிக்கிறேன் இப்ப காமிக்கிறேன். கிளைமேட் ரொம்ப ஒரு மாதிரி, அப்படி இப்பவே மழை கொட்டுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி, ஆனா உருக்கிட்டு ரொம்ப வேக்காடா இருக்கு, சமைக்கவே முடியல. ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு இந்த மாங்காயை வதக்கிட்டு ஒரு மோர் சாதத்தோட விட்டலான்னு கூட தோன்றது, அந்த அளவுக்கு முடியல. ஆனாலும் ரசம் வைக்க போகிறேன், ஒரு கறியும் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெயில் நாளைக்கு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ பசங்களுக்கு கூட ஒரு தயிர் சாதமும் இந்த மாங்காய் ஊறுகாயும் கொடுத்தீங்கனாலே போதும். டெய்லி என்ன ரெடி பண்ணுறது ரெடி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இப்போ சம்மர் சீசன்னால மாங்காய் நிறைய கிடைக்கும். இந்த சீசனில் மாங்காய் எவ்வளோ கிடைக்கிறதோ அதில் முடிஞ்ச வரைக்கும் நாம் அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஊறுகாய் வந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் கையால் படாமல் வச்சுக்கோங்க, கைப்படாமல் தண்ணி படாமல் ஸ்பூனாலேயே எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் காமிப்பேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போவே ஓரெல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுடுத்து இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் ஊறுகாயிலையும் இந்த ஓரத்தில் தெரியுறதா, இந்த ஓரம் ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படி வதக்கிக்கலாம். இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இப்போ ரெடி ஆகிடும். டோட்டலாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுது. 2 மாங்காய் நறுக்கும் போது நிறைய தெரியும், ஐயோ எதுக்கு இவ்வளோ மாங்காய், நம்ம 2 பேர் தானே இருக்கோம், 3 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை பண்ணி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த 2 மாங்காயும் வதங்கினா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும், 1 கப் ஊறுகாய் தான் வரும். அது உங்களுக்கு 4 நாளையே பசங்க காலி பண்ணிடுவாங்க. ஊறுகாயே பிடிக்காதவங்க இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. அதுலேயும் மாங்காய் ஊறுகாய்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பிறந்த குழந்தை கூட மாங்காய் ஊறுகாய் தொட்டு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அது கூட சாப்பிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய், டக்குன்னு பண்ணிடலாம். அப்புறம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன பசங்களுக்குன்னு எடுத்துக்கோங்களேன், புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பச்சை மிளகாயை வாங்கி அப்படியே தான் கவர்லேயோ இல்லை ஒரு டப்பாவிலையோ போட்டு வைப்போம். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பழுத்துரும்.
வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு காம்பை எடுத்துருங்க. பச்சை மிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு நீங்கள் கவரில் வைங்க, இல்லை டப்பாவில் போட்டு வைங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ, சில்வர் டப்பாவாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா, இது வந்து நான் வாங்கி 10-12 நாள் ஆகுது இந்த மிளகா வாங்கி. 12 நாள் ஆகி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருந்தும் இந்த பாருங்கள், இதில் பாதி இப்போ தான் பழுக்கவே ஆரம்பிச்சிருக்கு 12 நாளைக்கு. இது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு, உங்களுக்கு இப்போ மழை நாளாக இருந்தால் சீக்கிரம் பழுக்காது, வெயில் நாள் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாகவே பழுத்து போயிடும். சீக்கிரம் பழுத்து ஒரு மாதிரி நமக்கு பழுத்தாலும் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் தேங்காய் சட்னி அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீனாக ஒயிட்டாக அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கூட்டுக்கெலாம் போடும்போது பழுத்து இருக்கிற மிளகாயே சேர்த்துடலாம். நம்ம அதே வந்து கொஞ்சம் சட்னி அரைக்கும் போது கலராக க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து வாங்கின உடனே மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி அலம்பிட்டு ஒரு துணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈரெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கவரில் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை டப்பாவில் வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா 10-12 நாள் ஆனாலும் எல்லா மிளகாயும் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அதை எடுத்த அப்புறமா காமிக்கிறேன், ஆனாலும் இப்போ சொல்லிடுறேன். வெண்டைக்காய் வாங்கினீங்க அப்படின்னா, வெண்டைக்காயை வாங்கின உடனே இப்போ இன்றைக்கி வாங்கியிருக்கோம், நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு தான் சமைக்க போகிறோம் அப்படின்னா வெளியிலே கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ வெயில் நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து அது வதங்கி வாடிடும் வெயில் நாளில். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். எப்போவுமே வெண்டைக்காயை முழுசாக, அதாவது காம்போட ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா வெண்டைக்காய் மட்டும் எப்போவுமே சீக்கிரமாக முத்தி போயிடும். நம்ம வாங்கும்போது ரொம்ப நான் நிறைய நாள் இதை யோசிச்சுட்டு தான் நான் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கே சொல்கிறேன். வெண்டைக்காய் வந்து நல்லா பிஞ்சு பிஞ்சாக ஒரு குட்டி குட்டியாக விரலிட்டுக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமே, ஒரு 3 நாள் கழித்து எடுக்கும்போது வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு நறுக்கும்போது, அருவாமனையில் நறுக்கும்போதே ஒரு சத்தம் வருது. இவ்வளோ முத்தி போயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக தானே வச்சுருந்தோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நானே என்ன பண்ணினேன், திரும்பவும் யோசிச்சுட்டு வெண்டைக்காயில் காம்பை 2 பக்கம், அதாவது நுனியே பின்னாடி பக்கம் அடிப்பக்கம் 2 பக்கத்தையும் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு வச்சேன். நான் எப்படி வச்சனோ அதே மாதிரியே இருக்கு, கொஞ்சம் கூட அதாவது என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சதுனால முத்தி போயிடுது. இதுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிட்டேன். எனக்கே சொல்லலை, எனக்கு தெரியாது எப்போ பண்ணத அப்படியா. ஓ சரி சரி, நான் வந்து அந்த மாதிரி எப்போவுமே வந்து நான் அந்த மாதிரி காம்பை நறுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் முத்தியும் போகாது, வீணாவும் போகாது. நீங்கள் கவரில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு துணி பையில் போட்டு சுற்றி வச்சாலும் சரி, நீங்கள் எப்பயும் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் 2 பக்கமும் நுனியும் அடியும் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நம்ம நறுக்கும் போது கூட அலம்பிக்கலாம். ஏன்னா அதே மாதிரி தான் முருங்கைக்காயை கூட நம்ம வந்து ரொம்ப நீளமாக இல்லாமல் என்ன பண்ணுவோம், அதையும் கூட கவரில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றிட்டு நீளமாக இருக்க முருங்காயை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுவேன், சைஸ் வாரியாக 2-3 நறுக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி அதுக்கப்புறம் அதை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா 1 வாரத்துக்கு முருங்கைக்காய் அப்படியே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த கவரில் இருக்கிற சில்லு வந்து நியூஸ் பேப்பரில் ஏறி அப்படியே ஈரப்பதமாகவே ஒரு ஈர துணியில் சுற்றி வச்சா என்னமா இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3-4 பேர் தான் இருக்கோம். நீள நீளமா எங்க மரத்துல முருங்கை காய்க்கும், ஒரு முருங்கை ஒன்னொன்று 3 முழத்துக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 1 முருங்கையே போதும், நம்ம ஒரு ஆள் ஹைட் இருக்கும். ஒரு ஆள் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட பாருங்க, அவ்வளவு இருக்கும், 3 அடிக்கு இருக்கும். ஏன் முருங்கை நின்னா இவ்வளவு உயரம் இருக்கும், ஒரு முருங்கைக்காயே 18-20 துண்டம் வரும். அப்ப நிறைய நமக்கு யூஸ் பண்றதுக்கு வேலையே இல்லாம போயிடும். அதனால இப்ப பாத்தீங்களா, நடுவில் நான் உங்களுக்கு மெசேஜ் சொல்கிறதுக்குள்ளேயே வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுது பாருங்க. கிட்டத்தட்ட இதுவே ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுற சமயம் வந்துடுது. இந்த மாதிரி வந்துடுது அப்படின்னாலே உங்ககிட்ட நான் பேசியே முழுசாக முடிக்கல, ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே ஆயிடுது பாருங்க. ரொம்ப டக்குன்னு ஆயிடும், ரொம்பவே சூப்பராக ஆயிடுது பாருங்க. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி முருங்காயை கவரில் போட்டு வச்சுக்கோங்க, வெண்டைக்காயை அதே மாதிரி அடியிலையும் நுனியும் நறுக்கிட்டு அதே மாதிரி கவரில் போட்டோ, எப்படி பையில் போட்டு எப்படி வைப்பீங்களோ டப்பாவில் போட்டோ அது மாதிரி வச்சுருங்க. பச்சை மிளகாயும் காம்பு எடுத்துகிட்டு வைங்க. இது மாதிரி நம்ம வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நிறைய டிப்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே சொல்லணும், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நாளைக்கு அந்த வீடியோ வரும். எல்லாருக்குமே சொல்கிற விஷயம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை 50% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, 45% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா எப்படியும் பார்க்குறீங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இப்போ ஆரம்பித்து 1 மாதம் மேலே 10-15 நாள் கிட்டே ஆகிடுது. இதில் வந்து இடையில 1-2 நாள் தான் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால வீடியோ போடலை, மற்ற எல்லா நாட்களுமே தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம்.
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் தேடி பார்க்காம டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கு காலையில் 10 மணிக்கு தானாகவே அப்லோட் ஆகிடும். தினமுமே காலையில் 10 மணிக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறோம். ஒருவேளை நெட் ப்ராப்ளம் இருந்து ஒய்ஃபை சரியாக ஒர்க் ஆகலை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் 12:30 லேட்டாகிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக 1:30 or 12:30 தான் ஆச்சு. அதுக்கு காரணம் நெட் ப்ராப்ளம் தான். நாங்கள் ரெகுலராகவே 10 மணிக்கு ஷார்ப்பாக போட்டுருவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சமையல் மட்டும் இல்லாமல் கூடவே இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறோம், அதுவும் நீங்கள் தெரிஞ்சு. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம், பண்ணாமல் பார்க்குறவங்களுக்குமே சந்தோஷம். ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல. அந்த மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஊர்காவும் முடிஞ்சிடுது. நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். சில பேர் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க, எப்படி இருந்தது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சிஸ்டர் அப்படின்லாம் ஒரு சில பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு தனியாகவும் மெசேஜ் அனுப்ப சொல்கிறேன், நான் ரிப்ளை கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போ வீடியோவிலே நான் சொல்லிடுறேன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு புதுசு புதுசாக எனக்கு தெரிஞ்ச, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச சமையல்கள், நான் பண்ணுற எல்லாமே என்னோடய மாமியார், என்னோடய அம்மா, என்னோடய பாட்டி, எங்கள் வீட்டில் காலங்காலமாக எல்லோரும் என்ன ட்ரை பண்ணாங்களோ, முடிஞ்ச வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக பண்ண டிஷ்ஷு இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆதரவு கொடுங்க, பாருங்கள். இப்போ ஊரை வந்து முடிஞ்செடுத்து நம்ம இப்போ முடிக்க போகிறோம் வீடியோவை. அடுத்து மழை வரப்போது போய் துணி எடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு மழையை தான் நான் வீடியோ எடுத்து போட போகிறேன். இப்போ ஊர்கா முடிஞ்செடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு மேலாக மறுபடியும் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். இதுவே போகும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஃபுல்லாகவே ஆயிடுது. இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் கலருக்கு நான் எக்ஸ்ட்ரா போடல, பட் இதுவே எவ்வளோ கேசரி கலர். நான் வந்து கேஷுவலாக நம்ம எப்போவுமே என்ன நான் வந்து யூஸ் பண்ணுவோன்னா அதே ரெட் சில்லி, நார்மலான ரெட் சில்லி பவுடர் தான். சில சமயத்தில் வந்து எனக்கு முடியும் போது இந்த மாதிரி வெயில் நாளில் மிளகாயை வாங்கி நல்லா காய வச்சு அப்படியே மிஷினில் கூட அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். மழை நாளில் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா அப்படியே கடையில் வந்து பவுடர் கிடைக்குது இல்லையா ரெட் சில்லி, அதனால் அதையே அப்படியே வாங்கிப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, நல்லா சூப்பராக எடுத்து பாருங்கள். அவ்வளோதான் இது இருக்குது பாருங்கள். 2 மாங்காய் போட்டேன், இதில் பாதி கடாய் அளவுக்கு இருந்தது. இப்போது வதங்கி சின்னதாக ஒரு டப்பா அளவுக்கு ஆகிடுது. அவ்வளோதான், இது முடித்தாச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு இதில் ஒரு டப்பாவில் உங்களுக்கு மாற்றிட்டு நான் மறுபடியும் காமிக்கிறேன். துணி எடுத்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டக்குன்னு பண்ணுற மாங்காய் ஊறுகா, 1 மணி நேரம் வேகிற மாங்காய் தொக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் அப்படியே இருக்கும். அது தோலை எடுத்துட்டு பண்ணுவோம், இது தோலை எடுக்காமல் தோலோடு பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களை நான் வேறொரு ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கிறேன்.